காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி ஹரிவராசனம் பாதுகம் ஹரி விமர்தனம் நித்ய நர்தனம் ஹரி ஹராத்மஜம் தேவமாஸ்ரயே வன்புலி வாகனன் சுவாமி ஐயப்பனின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இனிக்கு நம்ம நிகழ்ச்சியில் வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே வேக வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் மலர் மருத்துவர் ரேக்கி ஹீலர் டாரிட் ஜோதிட ஆலோசகர் பிருகு நந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்ட டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் அம்மா நற்பவி வணக்கம் நற்பவி வாழ்கின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனக்கு இந்த அலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகிராம் சுரத்குமார் நற்பவி சொல்லுங்கம்மா நீங்க எங்களுக்காக சொல்ற ஒவ்வொரு விஷயமும் அதி அற்புதமா வலிமையா எளிமையா அதே சமயம் புதுமையாவும் இருக்குமா நாங்க எல்லாருமே எங்களுடைய பிராக்டிக்கலான அப்ளை பண்ணி பார்த்து பிரமாண்டமான விஸ்வரூப வெற்றி அடைறோம் முதற்கண் அதற்கு எங்க எல்லாரும் சார்பாகவும் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் பிரபஞ்சத்திற்கும் சேனலுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய ஒரு புது பரிமாணம் என்ன அப்படின்னாக்கா சரவணாதேவி இருப்பியல் இது வந்து உங்களுடைய புதிய சயின்ஸ் பரிமாணம் அப்படின்னே சொல்லணும் நாங்க வந்து வாழ்க்கையில வெற்றி பெற முடியாம தவிக்கிறவங்களுக்காக இருப்பியல் இருக்கு கவலை எதிர்த்து

இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க சொல்ற மாதிரி கடன் தீரணும் அப்படின்னா ஒட்டுமொத்த குடும்பத்தின் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வருமானத்தோடு இருக்கணும் வருமானம் வரும் பொழுதுதான் அந்த இடத்துல நம்ம வந்து கடனை அடைக்க முடியும் அப்ப இந்த இடத்துல வருமானம் அப்படின்னா வடகிழக்கு வட அதாவது உழைப்புக்கேற்ற வருமானத்தின் அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வடமேற்கு அந்த வடமை அந்த பணத்தின் வரக்கூடிய அந்த பணத்தின் அப்படின்னா தென்கிழக்கு அந்த பணத்தோட சேமிப்பு அப்படின்னா ஒரு வீட்டோட தென்மேற்கு சொல்லி சொல்லலாம் இதுல கூடுதலா நம்ம வந்து டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் தான் இந்த இடத்துல இந்த தென்மேற்கு எது வடகிழக்கு எது வடமேற்கு எது தென்கிழக்கு எது அப்படிங்கறத நிர்ணயிக்குது அப்ப இந்த கோணங்கள் டிகிரி வைஸ் நம்ம வந்து ஒரு வீட்டை முன்னூத்தி டிகிரிக்குள்ள அமைக்கும் பொழுதும் கூடுதலாக அங்கே உள்ள மேடு பள்ளங்கள் அங்கே வெளி உள்ள கா வீட்டுக்கு வெளியில் உள்ள வெட்ட வெளி அப்படிங்கிற விஷயத்தையும் சைட்டுக்கு நம்மளோட மனைக்கு வெளியில் உள்ள விஷயங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட இருப்பியலோட முக்கியமான ஒரு அம்சமா நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த வருமானத்தின் அளவை அதிகம் பண்றதுக்கு குறிப்பா நம்ம ஒரு வீடு வந்து ஸ்கொயராக இருக்கு அதாவது நாற்பதுக்கு நாற்பது இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பர்பெக்டாக தொண்ணூறு டிகிரி இருக்கும் இந்த தென்மேற்கு அப்படிங்கிற இந்த சேமிப்பு பகுதி அப்போ அந்த தென்மேற்கு அப்படிங்கிறது செவ்வகமாக இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அளவுகள் மாறும் பொழுது இந்த டைரக்ஷன்ஸும் அதாவது இருபத்தி ரெண்டாயிரம் டிகிரியா பிரியும் அந்த இடத்துல மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்போ அந்த இடத்துல எந்த இடம் தென்மேற்கு அப்படிங்கிறத நம்ம பர்ஃபெக்டா பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு வீட்டோட தென்மேற்கு அப்படிங்கறத பர்ஃபெக்டா நைன்டி டிகிரி வைக்கணும் இது இது போன்ற நான் சின்ன சின்ன விஷயங்களை கவனத்தில் கொண்டு வந்து நம்ம வந்து இந்த அதாவது பௌதீகம் சார்ந்த இந்த இருப்பியலை செயல்படுத்தும் பொழுது நிச்சயமா எல்லா இடங்களிலுமே சேமிப்பு உயரும் சேமிப்பு உயரும் போது கடன் அடையக்கூடிய அரிய வாய்ப்பை நிச்சயமாக கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் நம்பிக்கையோட இருப்பியலை செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பை உங்கள் அனைவருக்கும் இறைவன் தந்தருள வேண்டும் என்று மனமார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் அம்மா நீங்களோ உங்களுக்கே உரித்தான தனித்துவமான சரவணாதேவி இருப்பியலும் இருக்க கவலை எதுக்கு அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா நேரத்தை பேசி நம்ம தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க லதா மேடம் லதாமா எங்க இருந்து கால் பண்றீங்க

அது போலவே ஒவ்வொரு நிறைய பேர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க நீங்க வார வாரம் இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் கேட்டு மத்தவங்களோட வாய்ப்பை தவர்க்கறத அதாவது நீங்க தவற விட வைக்கிறீங்க அதனால இத மாத்திங்கமா நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி அழைப்பிற்கு நன்றி நர்பவி வணக்கம் நேரும் நல்ல நேரும் யாரு பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் அம்மா யார் பேசுறீங்க மேடம் நான் செண்பகவள்ளி பேசுறேன் மேடம் செண்பகவள்ளி அம்மா சொல்லுங்க உங்க கேள்விகளை ạ கேளுங்க வணக்கம் நர்பவி சொல்லுங்கம்மா அம்மா வீடு வந்து வடக்கு பார்த்த வாசபடியில் இருக்கு அது வடக்குக்கு முன்னாடி வந்து ஒரு அஞ்சடி வீட்டு டிரைனேஜ் போகுது அதான் மேடம் அப்படி இருக்கலாமா அப்படின்ட்டு கேட்கலான்ட்டு ட்ரைனேஜ் போறது அதாவது கால்வாய் மாதிரி போதுங்களா ஆமா மேடம் எந்த பக்கத்துல இருந்து எந்த பக்கம் போகுது அதாவது மேற்குல இருந்து கிழக்கு வருதா கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி போகுது மேடம் அது நல்ல விஷயம் தான் அதனால உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் கிடையாதுங்கம்மா அதாவது அந்த இடத்துல வந்து குழி அந்த கால்வாய் அப்படிங்கறது ஆறு ஓடுனா என்ன சா விஷயமோ அதேதான் அந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் அந்த இடத்துல இருக்கும் அது நல்ல விஷயம்தான் உங்களுக்கு நல்ல வருமானம் தானே இருந்துட்டு இருக்கும் ஆமா மேடம் மேடம் உங்க கிட்ட பேசுனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷ நீங்க சொல்ற ஒவ்வொரு எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் மேடம் மகிழ்ச்சிங்கமா இன்னும் சிறப்பான ஆரஞ்சு ஆறு சொன்னீங்களா ஆமாங்க வெள்ளிக்கிழமை நல்லா இருக்க உங்க இது கேட்டு மகிழ்ச்சிமா நல்லது இன்னும் நிறைய நிச்சயமா ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரண காரியங்களை புரிஞ்சுக்கிட்டு ஏன் எதற்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துங்க இந்த ஆரஞ்சு அப்படிங்கறத நம்மளோட சுவாதிஷ்டான சக்கரத்தோட இணைக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்ப இது போல தான தர்மங்கள் கொடுக்கும் போது ஆரஞ்சு மிட்டாய் அப்படிங்கறது இனிப்பு அப்படின்னா சுக்கரன் எடுத்துக்கலாம் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது கருணை அன்பு அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் மாற்றத்தில் மனசுல மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்ப நம்ம வாழ்க்கையில சிறப்பான டிவைன் எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ள நம்ம ஆறாக்குள்ள இறங்குறதும் நம்ம வாழ்க்கையில சிறப்பான மேம்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறதும் விஸ்வரூப வெற்றி அடைவதற்குண்டான அரிய வாய்ப்பையும் நிச்சயமா பிரபஞ்ச கொஞ்சம் கொடுக்கும் அதனால தானத்தை மேம்படுத்துங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து உங்களை தானத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் நம்மளோட ஸ்ரீ அழகர் வாஸ்து மூலமாக உங்க வாழ்க்கையில இன்னும் மிகப்பெரிய வெற்றிகளை விஸ்வரூப வெற்றிகளை நீங்கள் அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி ஒரு ஆரஞ்சு முட்டாய் மூலமா சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணி சுகமான வாழ்க்கை வாழலாம்னு சொன்னீங்க பாத்தீங்களா வாழ்றேன்னு சொல்லி அவங்க சொல்றாங்களா நம்ம செயல்படுத்தி ஜெயிச்சுட்டாங்க இதுதான் நம்மளோட நிகழ்ச்சியோட ஒரு பிளஸ் பாயிண்ட் நிச்சயம் அம்மா சரவணாதேவி அம்மான்னு சொல்றது கருணாதேவி அம்மானே உங்களை சொல்லணும் அம்மா தொடர்ந்து பேசுவோம் நேரம் இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம் அம்மா யார் பேசுறீங்க சரோஜா பேசுறேன் மேடம் சரோஜா அம்மா சொல்லுங்க உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க வணக்கம்மா சொல்லுங்க வணக்கம்மா சொல்லுங்க வீடு நாங்க மூணு பேரு முன்னாடி வந்து ரெண்டு பேர் இருக்காங்க சரி நாங்க வந்து பின்னால இருக்கோம் அந்த முன்னாடி இருக்கிறவங்க வந்து ரைட் சைட்ல வீடு இருக்கு எங்க வீட்டுக்கு பின்னால இருக்கிறோமா அதுக்கு நேரம் முன்னாடி வந்து காலி மனையா இருக்கு எந்த பக்கம் உங்க வீட்டுக்கு எந்த பக்கம் காலியனா இருக்கு உங்க வீட்டுக்கு கிழக்குலியா மேற்குலியா வடக்குலியா தெற்குலியா எந்த பக்கம் காலி இடம் இருக்கு அதாவது மேடம் முன்பக்கத்துல வந்து ரெண்டு வீடு ஒண்ணு போல இருக்கு சரிங்கம்மா உங்க வீட்டோட நீங்க முன்னாடி இருக்கிறவங்களா பின்னாடி இருக்கிறவங்களா கம்பேர் பண்ணாதீங்க உங்க வீட்டோட வடமேற்கு பகுதி கவனிக்கப்பட வேண்டிய பகுதி இருப்பியல் படி கூடுதலா நீங்க வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் ஆறு நெய் தீபங்கள் வெற்றில மேல வச்சு முருகனுக்கு தீபம் ஏத்திட்டு வாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பேசுறதுக்கு ஒரு தடை இருக்கு அப்ப இந்த தடையை நீக்கி ஒரு வீர மங்கையா ஒரு நம்ம வீர தமிழச்சியா இருக்கணும் அப்படின்னா செவ்வாயை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் அப்ப அந்த இடத்துல வீரம் தைரியம் வீரம் தீரம் தைரியம் தன்னம்பிக்கை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் முருகனுக்கு ஆறு தீபங்களை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க மனசுல உள்ள தடைகளை நீக்குங்க அதன் பிறகு வாஸ்து உங்களுக்கு செயல்படும் நன்றி வாழ்த்துக்கள் ஆமா ஒரு அரிய பொக்கிஷம் இது வந்து உங்களுடைய சரணாதேவி இருப்பியல் வாயிலாக இந்த உலகிற்கே வந்து எடுத்து சொன்னீங்க அம்மா அதன் வாயிலாக பயனடைந்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்காங்க அது மட்டுமா கிரெகோரி குரு நம்பர் ஸ்விட்ச் தாரை வடிவங்கள்னு ரொம்ப சிம்பிளா விஷயங்களை சொல்லி உன் வாழ்க்கை உன் கையில பாய் இதெல்லாம் போய் யூஸ் பண்ணி எல்லாம் பிரம்மாண்டமான வெற்றி வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொல்றது தான் உங்களுடைய தனித்துவம் உங்களுடைய ஸ்டைல் இப்போ மே மாசம் மூணாம் தேதி வர செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னாக்கா அக்ஷய திருதியை வரப்போகுது அன்னைக்கு நாங்க என்ன பண்ணினா வற்றாத அக்ஷய பாத்திரம் எங்கள் கைகளில் வந்து வரமாய் கிடைக்கும் நம்ம அக்ஷய திருதியே அப்படின்னா எப்பவுமே நம்ம வந்து தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் அதை விட சிறந்த விஷயம் அன்னைக்கு செய்யக்கூடிய தானத்துக்கு இருக்கு அப்ப நம்ம தர கர்மாவை பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னா தானங்கள் நிறைய கொடுக்கணும் அப்ப இந்த இடத்துல வந்து செவ்வாய்க்கிழமை இந்த அக்ஷய திருதி வர்றதுனால சாம்பார் சாதம் எல்லா வீடு அவங்கவுங்க வீட்டில் செஞ்சு கொடுக்கணும் அது வந்து ரெண்டு பதினொன்று அப்படின்னு சொல்லி கூட்டுத்தொகை ரெண்டு எண்கள் ரெண்டு வர மாதிரி நம்ம கொடுக்கறது சிறப்பு ஏன்னா ரெண்டு அப்படிங்கிறது சந்திரன் சந்திரன்னா மனோகாரகன் மனசு மனசு தெளிவானாதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்ப இந்த துவரம்பருப்புல நம்ம சாம்பார் சாதம் அப்படின்னு சொல்றது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்குரிய தானியம் துவரை அப்ப இந்த சாம்பார் சாதத்தை நம்ம கொடுக்கும் நமக்கு அந்த இடத்துல வந்து கர்மா பேலன்ஸ் ஆகும் அந்த இடத்துல வந்து முன்னாடி பேசினாங்களே நேயர் அவங்க அந்த மாதிரி மாதிரி தடைகள் அதாவது ஒரு பயத்தோட வாழ்றவங்களுக்கும் ஒரு தடைகளோட வாழ்றவங்களுக்கும் ஒரு சிறந்த தீர்வா இருக்கும் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செவ்வாயை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது ஆரோக்கியம் மேம்படும் ரத்த சம்பந்தமான நோய்களுக்கு சிறந்த தீர்வு கொடுக்கறது செவ்வாய் கிரகம் அப்ப அது அதை ஆக்டிவேட் பண்றது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூடுதலா வீரம் விவேகம் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அப்ப இந்த செவ்வாயை சாம்பார் சாதம் கொடுக்கறதுனால ஆக்டிவேட் பண்றோம் ரெண்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில கொடுங்க சந்திரன் ஆக்டிவேட் பண்ணுங்க கூடுதலா இந்த இந்த நாள்ல நீங்க வாங்க வேண்டிய பொருட்கள்னு பாத்தீங்கன்னா துவரம்பருப்பு உப்பு வெல்லம் நெய் இந்த நாலு பொருட்களை வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கூடுதலா மஞ்சள் தூளும் வாங்கிக்கோங்க அஞ்சா வாங்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப இந்த இது போன்ற விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் அதன் பிறகு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் தங்கம் வெள்ளி வாங்குங்க வாங்க முடியாதவங்க இத செய்யறது ரொம்ப சிறப்பு கூடுதலா இத காலையிலேயே நீங்க வந்து ஆறுட்டு ஏல இது போன்ற விஷயங்களை வாங்கிட்டு வழி உங்களோட பூஜை ரூம்ல வச்சு அம்ம தீபங்கள் தீபங்கள் ஏற்றி உங்களோட குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க கூடுதலா நீங்கள் வந்து சுக பிரம்ம மகரிஷி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கிளி முகத்தோட ஒரு குருஜி வருவாங்க மகரிஷி வருவார் அவரோட ஃபோட்டோ ஒன்று டவுன்லோட் பண்ணி உங்கள் எல்லா வீடுகள்லேயும் வச்சு அவருக்கு தீபம் ஏற்றிக்கிட்டு வாங்க இவரை பற்றி நிறைய விளக்கங்களை சொல்ல போகிறேன் இங்கே மத்திய கைலாஷில் சென்னையில் மத்திய கைலாஷில் அந்த கோவிலில் இருக்காரு நம்மளோட சுக பிரம்ம மகரிஷி அது மட்டும் இல்லாமல் இவரோட கோவில் வந்து கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலத்தில் உள்ள சுகவனேஸ்வரர் கோயிலில் இவரோட விக்கிரகம் அமைஞ்சிருக்கு இப்ப கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல நீங்க தரிசனம் பண்ணலாம் அது வரைக்கும் இங்க மத்திய சென்னையில் உள்ளவங்க மத்திய கைலாஷில் உள்ள சுகப்பிரம்ம பிரம்ம மகர்ஷியை வழிபாடு பண்ணுங்க கோவிலுக்கு போக வாய்ப்பு இல்லாதவங்க படத்தை டவுன்லோட் பண்ணி வீட்டில் வச்சு அட்சய திருதி அன்னைக்கு தீபம் நெய் தீபம் நெய்தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா ஒரு பொருளாதாரத்தை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உறுதியாக உங்களுக்கு சுகர் வழங்குவார் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி சாம்பார் சாதத்தை வச்சு சாமானியரும் சரித்திரம் படைக்க முடியும்னு சொன்னீங்க பாத்தீங்களா இதுதான் அவங்களுடைய ஸ்ரீ அழகர் வாஸ்துவின் சிறப்பம் சம்பவம் தயிர் அதாவது சாம்பார் சாதம் ஏன் குடுக்கறதுக்கு குடுக்க போறோம் அப்படிங்கறதுக்கு உண்டான விளக்கத்தோட குடுக்கும் போது அவங்க புரிஞ்சுட்டு செய்வாங்க அப்ப கூடுதலா அவங்களுக்கு ஒரு நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் நம்மளோட இந்த ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்கம்மா யார் பேசுறீங்க அம்மா என் பேர் காந்திமதி சுள்ளநேர்ல இருந்து பேசுறேன் காந்திமதி அம்மா உங்க கேள்விகள் அம்மா கிட்ட கேளுங்க வணக்கம்மா சொல்லுங்க அம்மா வணக்கம்மா சொல்லுங்க இந்த எங்க வீடு வந்து மேற்கு பாத்தி இருக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கு உம் அந்த இதுல நாங்க எப்படி மேடம் இது பண்ண முடியும் புரியல இருக்கலாமா நாங்க வாடகை வீட்டுல இருக்கோங்கம்மா கொஞ்சம் கடன் வேற இருக்கு எங்களுக்கு வரவேண்டிய பணம் கொஞ்சம் வரவேண்டியது இல்ல முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கு வாடகை வீடு தான் கிழக்கு பார்த்து ஜன்னல் இருக்கு முன்னாடி வீடு முன்னாடி இடம் அப்படின்னா எங்க பக்கம் இடம் இருக்கு வட மேற்கு செயல் சரிங்க பரவாயில்ல உங்களுக்கு திசைகளை சொல்ல தெரியல வாடகை வீடு இந்த வீட்டை மாத்திக்கிறது சிறப்பு ஒவ்வொரு அஷ்டமியிலையும் பைரவர வழிபாடுகள் வழிபாடு பண்ணுங்க பதினாறு தீபங்கள் ஏத்தி நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் சொந்த வீடு அமையறதுக்கு வாய்ப்பையும் இரையாற்றல் கொடுக்கும் இப்போதைக்கு வீட்டை மாத்திக்கங்க ஒரு குழப்பத்தோட இது தவறு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வீட்டை மாத்திக்கிறது தான் நல்ல செயல் மாற்றிக்க வாழ்த்துக்கள் நர்பவி அணை நன்றி நர்பவி வணக்கம் நேரும் நல்ல நேரும் யாரு பேசுறீங்க வணக்கம் நிப்பல இருக்கீங்க யார் பேசுறீங்க ஹலோ மேடம் வணக்கம் சார் யார் பேசுறீங்க என் பேர் ஆறுமுகம் மேடம் செய்யூர்ல இருந்து பேசுறேன் ஆறுமுகம் சார் சொல்லுங்க உங்க கேள்விகள் மட்டும் கேளுங்க வணக்கம் நற்பாவி சொல்லுங்க வணக்கம் மேடம் நான் வந்து தெற்கு பாசல் வாத்து பாத்து வீடு வச்சுக்கிறேன் ரொம்ப கஷ்டமா இருக்குது மேடம் எதிர காலி இடம் ஃபுல்லாவே எங்க தெற்கு பக்கம் காலி இடம் இருக்குங்களா ஆமா என் வீட்டுக்கு எதிர ஃபுல்லா காலி இடம் மேடம் அதாவது தெற்கு பக்கத்துல காலி இடமான்னு கேக்குறேன் ஆமா மேடம் தெற்கு பாத்து வாசலு சரி தெற்குல ரோடு வந்து உங்க வீட்டோட இருக்குங்களா மேடா இருக்கா மேடம் அப்பா தெற்கு நான் சொல்லிருக்கேன் தெற்கு அப்படிங்கறது வடக்கு அப்படிங்கறது உங்களோட வருமானத்தின் நிலை என்ன உங்களோட சொத்தின் நிலை என்ன உங்களோட செல்வத்தின் நிலை என்ன அப்படிங்கறத சொல்றது வடக்கு அந்த செல்வம் தங்குதா அந்த சொத்து தங்குதா அந்த சொத்துல என்ன கேஸ் இருக்கு அந்த சொத்து மூலமா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத சொல்றது அந்த சொத்தோட நிலைமை பணத்தின் அளவு பணத்தின் நிலை அப்படிங்கறதெல்லாம் சொல்றது தெற்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்ப தெற்குங்கிறது மேடா இருக்கணும் உயரமா இருக்கணும் காலி இடம் குறைவா இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் அப்ப அதற்கு எதிரடியா இருக்கும் போது அதற்கு எதிரான பலன்களை தான் நீங்க அனுபவிச்சிட்டு இருப்பீங்க அதனால வீட்டை வந்து இருப்பியல் வாஸ்துப்படி டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் போட்டு உங்க வீட்டை மெஷர்மெண்ட் எடுத்து ஒவ்வொரு மூலைகளும் தொண்ணூறு டிகிரி இருக்கான்னு செக் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணீங்கன்னா நிச்சயமாக இந்த நிலையில் ஒரு நல்ல சிறந்த முன்னேற்றத்தை பார்ப்பீங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி கூடுதலாக பைரவர் வழிபாடு பண்ணுங்க இந்த தென்மேற்கு பிரச்சனையை உங்க பொருளாதாரத்தில் அதாவது சரிவடைந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் இருப்பியல் படி வீடு மாறுவதற்குண்டான வாய்ப்பையும் இரையாற்றல் கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அடைப்பிற்கு நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க ஹலோ மேடம் வணக்கம் அம்மா யார் பேசுறீங்க

மகிழ்ச்சி நல்ல கட்சி மேடம் சிறப்பு நிறைய விஷயங்கள் சொல்ல போறேன் நிறைய வழிபாடுகள் என்னோட குருநாதர் வழிகாட்டுதல்ல நிறைய விஷயங்களை சொல்ல போறேன் என்னோட குருநாதர் கிட்டே இருந்து அவரோட பேரை சொல்றதுக்கு இன்னும் உத்தரவு வரல அவரோட உத்தரவோட அவர் பேரை சொல்லி இன்னும் சிறப்பான நிகழ்வுகளை உங்களுக்கு கொடுக்க போறேன் எல்லாமே இது எதுவுமே நான் கண்டுபிடிச்சது கிடையாது ஏற்கனவே பிரபஞ்சத்துல உள்ள விஷயங்களை என்னோட குருநாதர் மிகப்பெரிய அளவில் ஆராய்ச்சி பண்ணி தியானத்தோட எங்களுக்கு கொடுக்கிற விஷயங்களை தான் நான் வந்து நம்மளோட புதிய வாயிலாக மக்களுக்கு நிறைய கொடுத்துட்டு இருக்கேன் அதன் மூலமாக நீங்க எல்லாம் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை விட அது 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 எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சியாகவும் மிக நான் வெற்றி அடைஞ்ச மாதிரி ஒரு மனநிலைக்கும் வந்திருக்கேன் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி மேடம் எனக்கு ஒரு கேள்வி மேடம் சொல்லுங்க மேடம் என்ன இந்த மாற்றி இருபத்தி ரெண்டுல வாசி பண்ண மேடம் அப்படியே தடுதலா நின்றுட்டே இருக்கு மேடம் சரியா கேட்கலங்க மேடம் அம்மா நீங்க சொன்னது சரியா கேட்கல தெளிவா சொல்லுங்க மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி வாசி பண்ணு மேடம் வீடு கட்டிட்டு மகன் கல்யாணம் வைக்கலாம்னு வாசி பண்ணு மேடம் அது அப்படி தடுதலாவே இருந்துச்சு மேடம் வாசு நாள்ல நீங்க வந்து பூஜை போடாதீங்கன்னு நான் ஏற்கனவே நிறைய முறை நம்ம ப்ரோக்ராம்லயே சொல்லிருக்கேன் அதனால அதை தவிர்த்துருங்க அத பத்தி கவலைப்படாதீங்க இன்னொரு முறை யாரு பேர்ல வீடு கட்டுறீங்களோ அவங்களுக்கு அவங்களோட நட்சத்திரத்துல இருந்து ஆறாவது நட்சத்திரத்தை அன்னைக்கு அதாவது சர லக்னத்தில் பூஜை போடுங்க நிச்சயமாடமும் வேலையாகும் சிறப்பா நல்ல அழகா வீடு கட்டி நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி பயணிப்பீங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அம்மா தானங்கள் பல இருக்கு அதில் சிறந்த தானம் எது சிறந்த தானம் நம்ம அன்னதானம் சொல்லிருக்கோமா இருந்தாலும் கூடுதலா இந்த அக்ஷய திருதியில் நிறைய தானங்கள் பண்றது ரொம்ப சிறப்பு இதில் வந்து குறிப்பா வந்து நிறைய தடைகளோடு இருக்கும் எங்களால எதுவுமே செய்ய முடியல அந்த ஒரு அதாவது அடுத்த கட்டத்தை நோக்கி எங்களால் நட ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல அப்படிங்கிறவங்கலாம் பருத்தி ஆடைகள் தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கூடுதலா செருப்பு கொடை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தானம் கொடுக்கலாம் விசிறி கொடுக்கலாம் ஏன்னா இந்த வழிபோக்கர்களுக்கு அதாவது உடனே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறது தானம் கிடையாது அடுத்த வேலை உணவு இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு யார் நம்ம முகம் தெரியாத நபர்களுக்கு கொடுக்கற தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு இதுல கூடுதலா இதை வந்து நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்க இந்த அக்ஷய திருதியில் சொல்லியிருக்கிறது நம்மளோட மட்டும் கிடையாது இஸ்லாமிய சகோதரிகளும் கிறிஸ்டியன்ஸும் எல்லாருமே நம்ம வந்து இத ஃபாலோ பண்ற மாதிரி தான் அதனால இதுக்கு வந்து தடைகள் எதுவும் கிடையாது எல்லாருமே கொடுங்க தானம் அப்படிங்கறது குடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஹார்ட் ஹாட்சக்கர அன்பு கருணை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்டிவேட் ஆகும் அப்போ இந்த சக்கரமான அதை வந்து ஹார்ட் சக்கர நல்லா ஆக்டிவேட் ஆகும் போது டிவைன் எனர்ஜி சகஸ்ரார சக்கரத்தின் மூலமாக கிரவுன் கிரவுன் இருந்து டிவைன் எனர்ஜி உங்களோட ஆறாவில் நிறையும் போது உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும் சிறந்த வெற்றி பெறுவீர்கள் அப்போ இந்த விஷயத்தை தானம் அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்குறோங்கிறத புரிஞ்சிக்கிட்டு உங்கள் கைகள்லேயே எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி எளிமையான பொருட்களை கொடுத்து உங்களோட கர்மாவை பேலன்ஸ் பண்ணி நீங்கள் எல்லாரும் அமோகமான விஸ்வரூப வெற்றி அடைய வாழ்த்துக்கள் நன்றி நற்பவி அற்புதமான விளக்கம் நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க மிக்க நன்றி நற்பவி நன்றிங்கம்மா நற்பவி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த யுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் நன்றி 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 நற்பவி ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் சரோணாதேவி இருப்பியல் கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் விஸ்வரூப வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நற்பவி புது யுகத்துடன் இணைந்திருங்கள்